ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம லாஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் அந்த குட்டி டியூலிப் கார்டனுக்கு அப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்திக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கொரோனா பிரச்சனையால் எல்லோரும் வீட்டில் இருந்திருப்பீங்க இப்போ தான் அன்றாட வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருப்பீங்க ஓகே எல்லாம் சுமூகமாக சந்தோஷமாக போயிட்டுருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதே நான் அதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டைனோசர் பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய டைனோசர் ஸ்கல்ப்ச்சர் ஒரு பெரிய சிலைங்க அது வந்து ட்ரம்ஹேலர் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன்ஷிப் ஏரியாவில் இருக்குது அந்த ட்ரம்ஹேலர் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்தர்ன் சைட் ஆஃப் கால்கரி அதாவது ஒரு 125 கிலோமீட்டர் கால்கரி சிட்டியில் இருந்து நார்த் சைடில் வந்து ட்ரம்ஹேலர் இருக்குங்க ஓகேங்க இப்போ நம்ம ட்ரம்ஹேலர் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு கம்மியாக தான் இருக்காங்க அதனால் இது சிட்டி கடையில் வராது இது ஒரு குட்டி டவுன்ஷிப் ஏரியா தான் இங்கே நிறைய இடங்கள் நம்மளுக்கு வந்து பிக்னிக் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குங்க அதனால் உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து மக்கள் இங்கே வருவாங்க இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட்லேண்ட் ப்ரொவின்ஷியல் பார்க்னு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மியூசியம் இருக்குங்க டைனோசர் மியூசியம் இருக்குது அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் அங்கே வந்து எல்லா விதமான ஃபாசில்ஸ் எல்லாம் இருக்குங்க டைனோசர்ஸ் பற்றி இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தாங்க டவுன் டவுன் ஏரியா இது வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியா இங்கே டவுன் டவுன் ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க அந்த தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டைனோசர் ஸ்கல்ப்சர் சொன்னோம் இல்லைங்களா அந்த டீரெக்ஸ் அதுதான் வந்து இங்கே இருக்குதுங்க அதனால் இங்கே வந்துருக்கோம் அதை பார்க்குறதுக்கு இதை சுற்றி பார்த்தீங்கன்னா குட்டி 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 ஸ்கல்ப்சர்ஸ் குட்டி குட்டி மிருகங்கள் இருக்கிற மாதிரியான ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வெரைட்டிஸ் தான் அதாவது டைனோசர் ஒவ்வொரு வெரைட்டிலாம் நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் வெரைட்டிஸ் இருக்குங்க டைனோசர் மட்டும் 37 வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸ் வந்து இங்கே மொத்தம் கனடாவில் வந்து வாழ்ந்துருக்குதுங்க அந்த 37 வெரைட்டியில் ஒன் மாங் தான் வந்து இந்த டீரெக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டைனோசர் ஸ்கல்ப்சர் இல்லைங்களா அந்த டீரெக்ஸ் டைனோசர் அது வந்து என்னென்னா டைரனோசரஸ் அதோடைய பேர் அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மில் டீரெக்ஸ் டைனோசர்னு சொல்லுவோம் அப்போ இந்த 37 வெரைட்டியில் இது ஒன் அமாங் தான் ஒன் அமாங் அது இதனுடைய ஃபாசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய ஃபாசில்ஸ் வந்து இது சுற்றுப்பரப்பில் அதாவது இந்த ட்ரம்ஹேலரும் ட்ரம்ஹேலர் பக்கத்தில் இருக்க மற்ற ப்ராவின்சஸ் சஸ்காச்வன்ங்கிற ப்ராவின்ஸ் அந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் சுற்றி ஏரியாவில் நிறைய ஃபாசில்ஸ் வந்து எடுத்திருக்காங்க தோண்டி புதையெல்லாம் எடுத்திருக்காங்க இந்த டைனோசரஸுடைய எலும்புகள் எல்லாத்தையுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ஈஸ்ட் சைடு சவுத் ஈஸ்ட் சைட் ஆஃப் ட்ரம்ஹேலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோல் மைன் ஒன்று இருக்குங்க அதாவது நிலக்கரி மைன் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து அட்லஸ் கோல் மைன் நேஷ்னல் ஹிஸ்டாரிக் சைட்னு சொல்லுவாங்க அது வந்து கோல் மைனுடைய ஹெரிட்டேஜ் ஃபுல்லாக அங்கே நம்ம பார்க்குறாங்க அதுவும் ஒரு ஒன் அமௌங் தி பிக்னிக் ஸ்பாட்னு சொல்லலாம் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் அது பிக்னிக் ஸ்பாட் சுற்றி இருக்குது இல்லைங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு முன்னாடி ட்ரம்ஹேலரில் அதில் இதுவும் ஒன்று அப்புறம் நம்ம ஓகே அதுக்கப்புறம் நம்ம இங்கே ட்ரம்ஹேலரில் பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசருடைய ஃபாசில்ஸ் வந்து நிறையா வந்து இங்கே இருக்குதுங்க அது ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஏரியா ஃபாசில்ஸ் இருக்கிறதுங்கிறதுனால தான் இதை வந்து கேபிட்டல் அதாவது உலகத்திலே வச்சு கேபிட்டல் ஏரியாவாகவும் உலகத்திலே வச்சு தி நம்பர் ஒன் பிளேஸ்னாகவும் டைனோசர் வாழ்ந்த இடமாகவும் இது வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இப்போது இந்த ட்ரம்ஹேலர் ஏரியா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 490 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரம்ஹேலர் இடம் வந்து ஒரு ஷேலோ சீக் அடியில் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி
இப்போ நம்ம பிளானட் இல்லைங்களா, நம்ம பிளானட் இட் ஸ்டார்டட் எக்ஸ்பீரியன்ஸிங் ஐஸ் ஏஜஸ் வந்து கண்டுபிடிச்சதுங்க. எப்படின்னா, நம் இந்த ஏரியா வந்து இட் வாஸ் கவர்ட் ரிப்பீட்டட்லி கிளேஷியர்ஸ் மூலமாக, அதாவது நம்ம ஐஸ் கட்டியாக இது வந்து கவர் பண்ணப்பட்ட ஏரியாவாகவும், 1 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு இந்த ஐஸ் கட்டி இருந்ததாகவும், அது நம்ம இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே அது ஸ்லோப்பாகி போய் கனடா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரைக்குமே இந்த கிளேஷியர் இருந்ததாகவும் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுங்க. அதுக்காக தான் இந்த இடத்து பேர் வந்து ஸ்னோபால் எர்த் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குங்க. ஸ்னோபால் எர்த்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகே, நம்ம ட்ரம்ஹேலர் ஏரியா அவ்வளோதான், பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லைங்க. அது 1913 பார்த்தீங்கன்னா இது ஒரு வில்லேஜாக, அதுக்கப்புறம் 1916 கொஞ்சம் மக்கள் தொகை அதிகமாக ஆக இதை ஒரு டவுன்ஷிப் ஏரியாவில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1930 இது வந்து சிட்டி ஆச்சுங்க. நிறைய பேர் வந்தாங்க, அதாவது 10,000 பேருக்கு மேலே வந்து இங்கே வசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டவுன்ஷிப் ஏரியா அப்படின்ற மாதிரி, ஏன்னா 10,000 பேருக்கு கம்மியாக தான் இருக்காங்க இப்போது 2019 சென்சஸ் வரைக்கும். அவ்வளோதாங்க, வேறு இந்த ட்ரம்ஹேலர் பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் இப்போ இதை நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் வந்து இந்த டீரெக்ஸ் டைனோசர், அதாவது டைரானோசரஸ் அப்படிங்கிறதுங்க. இதனுடைய இது பார்த்தீங்கன்னா திரோபால் டைனோசருடைய ஜீன்லேருந்து வந்ததுங்க. இருக்கிற திரோபோட்ஸ்லேயே இதுதான் தி லார்ஜஸ்ட்ங்க, தி லார்ஜஸ்ட். நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சிலை மட்டுமே அதாவது 4.5 மடங்கு உண்மையான டைனோசரஸ் டைனோசர் இருந்தது பார்த்தீங்களா, உண்மையான டைனோசர் விட 4.5 டைம்ஸ் வந்து பெருசுங்க இது. இப்போ தாங்க நம்ம அந்த டைனோசருக்குள்ளே போகிறோம், கதவு திறந்துட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம். போன உடனே ஒரு கியாஸ்க் இருக்குது, இன்ஃபோ சென்டர் கியாஸ்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது குட்டி கடைங்க மாதிரி, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மொமெண்டோஸ் இருக்குதுங்க. அப்புறம் அங்கே இன்ஃபோ சென்டரில் போயிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கேட்லாக் மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்ஸ்லாம் வாங்கிக்கணும், டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாங்க. மேலே போகிறதுனா எப்படின்னா, அந்த சிலை இருக்குது இல்லைங்களா, அந்த சிலைக்கு உள்ளேயே படி இருக்குது, அதாவது 106 படி இருக்குது. அந்த 106 படி வழியாக அப்படியே மேலே கிளைம் பண்ணி அந்த டாப்புக்கு போயிடணும். அந்த டாப்ன்றது வந்து டைனோசருடைய வாய்க்கில் போகும். 86 அடி உயரமுள்ள டைனோசர் இல்லைங்களா. அப்போது அது மேலே போயிட்டோன்னா அந்த வாயில் இருந்து நம்ம ட்ரம்ஹேலர் ஏரியா, அந்த சுற்றில உள்ள ஏரியா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், போயிட்டுருக்கோமா, மேலே ஏறிட்டுருக்கோம் படியில். அது அழகாக சைடில் ஃபுல்லாக பாருங்களேன், அழகாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, டைனோசரஸ் பற்றி எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்காங்கங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம கொரோனா பிரச்சனைனால பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக கம்மி கம்மி ஆட்கள் மட்டும்தான் உள்ளே விடுறாங்க, அதுவும் இவ்வளோ அடி தூரத்துக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போது நாங்கள் போகிறோம், நானும் ஹஸ்பண்ட் போயிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால் எல்லோரையும் கீழே வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. நாங்கள் மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு அலாட்டட் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒருத்தவங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் மீதி பேரெல்லாம் மேலே போவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம இது ஆக்சுவலாக உண்மையான போன்ஸ் கிடையாது, ஆனால் வந்து இது வந்து அழகாக போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு போன் நம்ம டைனோசருடைய தொடை எலும்பு, அதனுடைய முதுகு எலும்பு, அதனுடைய பல், அதனுடைய கையில் உள்ள எலும்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு எலும்புகளும் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அதை அழகாக கீழே டிஸ்கிரைப் பண்ணி அது என்ன, அந்த எலும்பு பேர் என்ன, என்ன ஏதுங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப அழகாக. அவங்களுடைய அந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிக்கத்தக்கதாக இருக்குங்க, ரொம்ப உண்மையாலுமே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், சின்ன குட்டி பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஆர்வமாக, நம்ம ஜுராசிக் பார்க் படம் பார்க்கும்போது ஆர்வமாக பார்த்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி உண்மையாலுமே நம்ம டைனோசர் பார்க்க போகிறோமா, அதெல்லாம் இப்படி தான் இருந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 106 படி அப்படியே மேலே ஏறி போகிறோம், வந்துட்டோங்க பக்கத்தில்.
அந்த கதவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கதவை திறந்தோன்னா இடமாலு உள்ளே போயிடுவாங்க வாய்க்குள்ளே. டைனோசர் வாய்க்குள்ளே போயிடும், பயந்துக்காதீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் பல்லு பல்லாக இருக்கும், டைனோசர் வாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய் அந்த கேவிட்டியில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, பயமாக இருக்குல்ல, அழகாகவும் இருக்குங்க. இங்கேருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல வந்து 12 பேர் நம்ம அதோடைய கெப்பாசிட்டி 12 பேர் இங்கே இருக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும், இந்த லேண்ட்ஸ்கேப் அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு நம்ம ஊர் மாதிரி கம்பேர் பண்ண முடியாது, ஒரு சிலர் நினைப்பீங்க என்னடா நம்ம ஊரில் இல்லாத மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி அழகு இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிவர் ஒன்று இருக்குது, ரெட்டி ரிவர் அப்படிங்கிறது, அது இங்கேருந்து பார்த்தா தெரியும். அப்புறம் இதோ அது தான் நான் சொன்னது, அப்புறம் அந்த கோல் மைன் எல்லாமே இங்கே பக்கத்தில் பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குது, அது எல்லாமே இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் எட்டு தூரம் தான் வச்சுக்கோங்க, எல்லாமே இங்கேருந்து பார்க்கலாங்க. இவ்வளோ அழகான வியூ பாருங்க. இது வந்துங்க 83 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்துருக்குதுங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த பெரிய ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 151 ஃபீட்டு அதனுடைய லென்த். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் மட்டும் 65 டன் வெயிட்டுங்க, $1 மில்லியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் ஸ்கல்ப்சர் வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் $1 மில்லியன் ஆகிருக்குதுங்க. அஃபீஷியலாக இது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 2000 தான் ஓப்பன் பண்ணாங்க, அக்டோபர் 13 தேதிங்க. இது ஒரு ஃபீமேல் டைனோசருங்க. அதுக்கப்புறம் அஃபீஷியலாக இந்த டைனோசர் ஸ்கல்ப்சர் வந்து ஓப்பன் பண்ணது வந்து 2000 தான் ஓப்பன் பண்ணாங்க, அக்டோபர் 13. அதனால் இந்த அக்டோபர் வந்ததுன்னா 20வது வருஷம் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கங்க. சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சது. இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாம் நினைக்காதீங்க என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இங்கே கொரோனா பிரச்சனையில் வேலை இல்லாமல் இல்லைன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் உங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்காக, ஒரு சேஞ்சுக்காக தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் அதை நினச்சிட்டு நீங்கள் என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, விட்டமின் சி நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல வென்டிலேட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூச்சு எக்ஸசைசஸ் அதாவது ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். மனசு ரொம்ப தைரியமாக வச்சுக்கோங்க, உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைங்க சரியா. எதுவுமே அப்படியே டாக்டர்ஸ் பாசிட்டிவ்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து தைரியமாக இருங்க, இது என்ன இது என்ன என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைங்க சரியா.